ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் சுகுமார் பேசுகிறேன். ஸ்ரீ சிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌலிவாக்கம். மௌலிவாக்கத்தில் ஒரு கார்னர் பிளாட்டு, ஈஸ்ட் நார்த் ஃபேஸிங்கில் PLOT பிளாட் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க தான் இப்போ வந்திருக்கோம். அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் 30 அடி ரோடாகவும் ஒரு பக்கம் 20 அடி ரோடாகவும் அமைஞ்சிருக்கு. ஈஸ்ட் சைடில் 30 அடியாகவும் நார்த் சைடில் வந்து 20 அடி ரோடாகவும் அமைஞ்சிருக்கு. அந்த லொக்கேஷனில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க தான் வந்திருக்கோம். ஓகே, இந்த மெயின் ரோட் ஆக்சஸ் இங்கே என்னெல்லாம் நியர்பை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேருந்து பாய் கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஒரு 1 to 1.5 கிலோமீட்டர் சொல்லலாம். பாய் கடை அவ்வளோ தூரம் தான் இருக்கும். அதேமாதிரி வந்து இங்கே வந்து நியர்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு பரணிபுத்தூர் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஒரு வித்தின் ஒரு 600 மீட்டர்ஸ் 700 மீட்டர்ஸில் பரணிபுத்தூர் ஜங்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐயப்பந்தாங்கல் டெப்போ சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெப்போ இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் ஐயப்பந்தாங்கல் டெப்போ இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் மதுரவாயில் பைபாஸ், அதாவது போரூர் தாம்பரம் டு மதுரவாயில் பைபாஸ் இல்லையா, அது எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு லொக்கேஷன் நியர்பையில் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு, அந்த மாதிரி தான். ஸோ இங்கே ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன ஸ்கூல்ஸ் இருக்குன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் ஒரு வேலமால் ஸ்கூல் இருக்குங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த இடம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இடம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு. இண்டிவிஜுவல் வீடுங்க அது இதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு 30 அடி ரோடு, நல்ல பெரிய ரோடாக இருக்குது. இதில் நீங்கள் கடை கட்டினாலும் தாராளமாக நீங்கள் கடை கட்டலாம், அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லுவேன் நான். ஓகே, நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்டை ஒட்டின மாதிரி. ஸோ இந்த கார்னர்லேருந்து இந்த இடத்துலேருந்து இந்த கார்னர்லேருந்து அந்த காரணம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஃப்ரண்டேஜ் ஒன்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 26 அடி ஃப்ரண்டேஜாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். நீளம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீளம் வந்து கிட்டத்தட்ட 60 அடி நீளம் இருக்குது. ஸோ 26 அடியிலேருந்து நீளம் வந்து 100 அடியாக அமைஞ்சிருக்கு. 30 அடி ரோட்டில் உங்களுக்கு 26 அடியாகவும் இந்த ரோட்டில் வந்து உங்களுக்கு 26 அடியாகவும் இந்த ரோட்டில் உங்களுக்கு ஒரு 60 அடி நீளமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, இது வந்து ஒரு கார்னரு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கு, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் ஃபேஸிங்காக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ மொத்தம் 60 அடி இந்த நீளம் வந்து இருக்குது இதை சுற்றி. இப்போ இதில் வந்து என்னென்னா ஒரு 2 விஷயம் சொல்கிறாங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து சதுரடி வந்து 3500 ரூபா அதோட மதிப்பு சொல்கிறாங்க. பட்டா லேண்டாக இருக்குது, நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் 3500 ரூபா ஒரு சதுரடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 2 விஷயமாக பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இது வரைக்கும் இருக்குது மொத்தம் 60 அடி நீளம். ஸோ அந்த ரோட்லேருந்து இந்த ரோடு வரைக்கும் 60 அடி நீளம் இருக்குது. இந்த நீட்டம் வந்து உள்பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா 26 அடி அமையுது அப்படி தான் சொல்லணும். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு 2 ஆப்ஷன் நம்ம பிரித்து கொடுக்கலாம் அப்படின்ற வார்த்தையும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்படி பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 900 சதுரடியாகவும் பேலன்ஸு மீதி இருக்கிறது ஒரு 600 சதுரடி பக்கம் அப்படின்னு பிரித்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 590 சதுரடி அப்படி பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 26 அடிக்கு நீட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 அடி உங்களுக்கு பிரித்து கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் வீடுங்க நிறைய எல்லாமே அங்கங்கே பார்த்தா இண்டிவிஜுவல் வீடுங்க, ஃப்ளாட்டுங்க, இந்த பக்கத்துலேயே ஃப்ளாட்டு, இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இந்த செடிலாம் எடுத்துகிட்டு இந்த மரத்தில் அந்த உள்ளே இருக்க அந்த செடிங்களையும் எடுத்துகிட்டு நம்ம பார்த்தோன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் அப்படி தான். செடியாக இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, பட் இந்த மாதிரி வீடுங்க எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல. ஓகே, சுற்றி நிறைய இண்டிவிஜுவல் வீடுங்களாம் அமைஞ்சிருக்கு. இந்த ரோடு பெரிய ரோடுன்றனால கம்பல்சரி வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு கடை கட்டுறதுக்கெலாம் நல்ல ஒரு இடம் அப்படின்லாம் நான் சொல்லுவேன் இந்த இடத்த. உங்களுக்கு நியர்பை எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடைங்க இதெல்லாம் வந்து மெயின் ரோடு பக்கத்தில் ஆக்சஸ், அந்த மெயின் ரோடு ஆக்சஸ் பஸ் போகிற ரோடு எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து அந்த ரோடு ரைட் கட் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா பஸ் போகிற ரோடு வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 250 மீட்டர்ஸ் இல்லை 300 மீட்டர்ஸ் அப்படி தான் சொல்லுவேன். ஒரு 300 மீட்டர்ஸில் பஸ் போகிற ரோடு நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். மினி பஸ்ஸாக இருக்கட்டும், பெரிய பஸ்ஸாக இருக்கட்டும், அந்த பஸ் எங்கெல்லாம் போகுது பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாய் கடலேருந்து மாங்காடு போகிற கனெக்ட் பண்ணுற ரோடு, பரணிபுத்தூர் பட்டூர் மாங்காடு அப்படி கனெக்ட் பண்ணுற ரோடாக இருக்கும். இங்கேருந்து உங்களுக்கு வந்து பாய் கடை ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டர்ஸ் இல்லை நியர்பை ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். 1 ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ் கூட உங்களுக்கு பாய் கடை ஜங்ஷன் இருக்கும் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனில் இந்த ஏரியா பொறுத்தல எப்படி சொல்லணும்னு பார்த்தா ஒரு விஐபி ஏரியாவாக டெவலப் ஆகிட்டே வருது இந்த இடம் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ ஒரு சமீபமாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே நல்ல ஒரு ஃபாஸ்ட்டு
கடை 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 நிறைய பேர் பில்டிங் கட்டிகிட்டே போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு கட்டுற இடம்லாம் கூட தெரியும், இந்த மாதிரி கட்டிகிட்டே இருக்காங்க பாருங்கள். ஸோ உள்ளே இந்த ரோடு உள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறைய கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ போயிட்டே இருக்குது இந்த மாதிரி சைட்டு. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக என்னுடைய நம்பர் இதில் இருக்கும், நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க யார் இருந்தாலும் சரி, புதுசாக பார்த்துருக்க நேயர்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுங்கள் சார் ஐ ஸ்பேஸ் பி ஸ்பேஸ் சிட்டி சிஏடியூ சொல்லி சர்ச் பண்ணுங்கள். உடனே நம்ம சேனல் இருக்க வீடியோஸ்லாம் வரும், பக்கத்தில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் வரும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஒரு பெல் பட்டன் வரும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே நம்ம சேனலில் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபராக மாறி நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா வாய்ப்பாக அமையும்னு சொல்லி சொல்கிறேன். அதே மாதிரி புதுசாக இப்போ வந்து ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸ்ரீவி சிட்டின்ற பேர்லேயே. ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து முழுக்க முழுக்க ஒரு மெசேஜஸாக இருக்கும், ஒரு கண்டென்ட் ப்ராப்பர்ட்டியோட கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். அதில் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் இந்த மாதிரிலாம் அன்வான்ட் டிஸ்டர்பன்ஸ் மெசேஜஸ்லாம் எதுவுமே இருக்காது. முழுக்க முழுக்க ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸாக தான் இருக்கும். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அந்த வாட்ஸ்அப் 9388225252 9846932026 ரெண்டுமே வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பரில் நீங்கள் வந்து ஒரு ஹாய் சொல்லி, உங்களுடைய பே சொல்லி, உங்கள் பட்ஜெட் சொல்லி, உங்கள் லொக்கேஷன் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து உங்களுக்கு வந்து நம்ம குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்கள தான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரூப்பும் யூஸ் ஆகும், நம்மளுடைய சேனலும் யூஸ் ஆகும் அப்படின்றத நான் நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஓகே, தொடர்ந்து பார்த்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இதேமாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்குது நம்ம கொடுக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நம்ம இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை உங்களை நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணலாம். நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 3100 பேருக்கு வரைக்கும் இருக்கிறாங்க இப்போது. அதில் யாருக்காக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி தேவைப்படலாம் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் தாராளமாக, ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க, நான் வரேன். இதேமாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம உங்களுக்கு ஷூட் பண்ணி நம்ம போட்டு தரலாம், சரிங்களா? ஓகே, எல்லாருக்கும் பை, ஆல் தி பெஸ்ட், எல்லாருக்கும் நல்ல ப்ராப்பர்ட்டி அமைட்டும். தேங்க்யூ, பை.